بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சத்தியமே வெல்லும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பற்றி நாம் விரிவாக உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக, இந்த உரையை கேட்பதற்காக வந்து அமர்ந்திருக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள், இந்த உரைகள் ஒவ்வொரு தெரு முனைகளிலும் ஒவ்வொருவருடைய செவிகளுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில், இந்த சபையிலே கலந்து கொள்ளாமல் ஆங்காங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரும், நீங்கள் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சரி, எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, நாங்கள் மேடை போட்டு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை விருப்பு வெறுப்பு இல்லாமல், சாதகம் பாதகம் பார்க்காமல், அல்லாஹுக்கு பயந்தவர்களாக, மறுமைக்கு அஞ்சியவர்களாக, நடுநிலை கண்ணோட்டத்தோடு சொல்லக்கூடிய நபர் யார் என்று பார்க்காமல், சொல்லக்கூடிய நபரின் அனுபவம் என்ன என்பதை பார்க்காமல், சொல்லக்கூடிய ஜமாத் எது என்று பார்க்காமல், என்ன சொல்கிறார்கள் என்பதை மட்டும் கவனித்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நடுநிலை பார்வையோடு செவியேற்று சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தனது நேரான பாதையை அளிப்பான். ஏனென்றால் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், சொல்லப்படுகிற செய்திகளை என்னுடைய அடியார்கள் கேட்பார்கள், அதிலே கேட்டதில் சிறந்ததை, ரொம்ப அழகானதை, நல்லதை பின்பற்றுவார்கள். யார் சொன்னா, எங்கே சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க அதை பார்க்க மாட்டாங்க, எதை சொன்னாங்க அது உள்ளது உள்ளபடி இருந்துச்சா, ஆதாரபூர்வமாக இருந்ததா, உண்மையாக இருந்ததா என்று ஆராய்ந்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நற்செய்தி சொல்லுங்க. யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் தெரியுமா? இந்த மாதிரி பயானில் வந்து உட்கார்ந்ததுக்காக வேண்டி அல்லாஹ் நம்ம எல்லா பாவத்தையும் மன்னிச்சு சொர்க்கத்தை தந்துருவான்னா அது கிடைக்காது. என்ன சொல்றாங்க என்பதை கேட்டு சிந்தித்து நல்லதை தேர்ந்தெடுத்து அதன் வழியில் பின்பற்றி நடக்கிறார்களே, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் நற்செய்தி சொன்னதன் அடிப்படையிலே உங்களிடத்தில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை, ஒரு துன்யாவுடைய காரியத்தில் சாதாரணமாக ரோடு பெருக்கக்கூடியவர்கள், உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய வீட்டு கழிவறைகளை சுத்தம் செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய ஒரு 2 கிராம் 3 கிராம் பெருமான மதிப்புள்ள ஒரு தங்க மோதிரத்தை ஒரு சாக்கடையிலிருந்து எடுத்து கொண்டு வந்து தருவார்களே, ஆனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தர்ற ஆள் யாரு? வேலைக்காரன், இந்த கழிவறையை சுத்தம் பண்ணுறவன், சி கேடுகிட்டவங்க இல்லை, தங்க மோதிரம் போடா அந்த பக்கம் என்று விரட்டுவீர்களா? அல்லது கொண்டு வந்தவன் யாரோ, எதை கொண்டு வந்திருக்கிறான், ஒரு பாதுகாப்பான ஒரு பெருமதிப்புள்ள பொருளை கொண்டு வந்திருக்கிறான் என்று பார்ப்பீர்களா? ஒரு உலக விஷயத்துக்கு வரும் பொழுது
கொண்டு வரக்கூடிய ஆளை பார்க்காமல் கொண்டு வந்த பொருளை பார்க்கிற நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்கிறன்னா, எதர்ச்சியாக ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பரிசு தவறி கீழே எழுந்து விட்டால், அதை ஒரு ஒரு நம்ம தொடுவதற்கு பேசுவதற்கே அருவறுப்பு படக்கூடிய ஒரு நிலையில் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு தொழுநோய் மாதிரி இருக்குது, தொடக்கூட நம்ம யோசிப்போம், அவன் தூக்கிட்டு வந்து தரான், இந்தாங்க இந்த பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேங்கன்னு. அப்போ நம்ம என்ன பார்ப்போம்? இந்த உலக விஷயம் தானே அது, காசு தானே, என்ன பார்ப்போம்? சி, கொண்டு வரவங்க கையை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது, மூஞ்சியை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, வச்சுக்கிட்டா போடா என்று அனுப்புவோமா, அல்லது நம்ம பொருளில் கொண்டு வரலாம், கொண்டு வரோம் யாராக இருந்தால் நமக்கு என்ன, எதை கொண்டு வரான் என்று பார்ப்போமா? இந்த உலக காரியத்தில் என்ன அளவுகோலை வைத்திருக்கிறோமோ இதைவிட பன்மடங்கு பன்மடங்கு மதிப்பு மிக்க நிரந்தர நன்மையை தரக்கூடிய இந்த மறுமை காரியத்தில், மார்க்க காரியத்தில் ஒரு அறிவுரை உங்களுக்கு வழங்கப்படும் பொழுது, சொல்லக்கூடிய ஆளை பார்ப்பதை விட்டுவிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை கவனத்தில் கொண்டு அதில் நல்லதை, ஆதாரபூர்வமானதை, உண்மையை, உள்ளது உள்ளபடி சொல்லப்படுவதை ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தரல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சத்தியமே வெல்லுங்கிற விஷயத்தில் நம்ம நுழைவோம். பொதுவாக இந்த தலைப்பை கேட்ட மாத்திரத்தில் இந்த பெரும்பான்மையாக இருக்கிறாங்கள, பெரும்பான்மையான மக்கள், அவர்கள் நம்மளை பார்த்த உடனே ஒரு மெதப்பாக ஒரு சிரிப்பு வரும் அவங்களுக்கு. அவங்க இந்த தலைப்பை போட்டதையும் போட்ட இந்த ஜமாத்தையும் இந்த ஜமாத்தினர்களையும் நம்மளை பார்த்த உடனே ஒரு மாதிரி நக்கலாக ஒரு சிரிப்பாங்க. சத்தியம் வெல்லுமா, ஒட்டியிருக்கிறாங்க இவர், இவை 20 வருஷமாக ஒட்டியிருக்கிறாங்க. இப்படி தான் நம்ம 25 வருஷமாக 30 வருஷமாக இந்த பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் செய்கிறாங்கள. இந்த ஜமாத் சார்பாக செய்யப்படுகிற இந்த பிரச்சாரத்தின் போது கடந்த காலத்திலையும் சத்தியமே வெல்லும்னு போட்டிருப்போம், இப்போவும் போடுறோம், எப்பவும் போடுவோம். இதை போட்ட உடனே பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, சத்தியம் வெல்லுமா? எத்தனை பேர் இருக்காங்க ஊரில்? 4 பேர், 20 பேர், சத்தியம் வெல்லுமா அப்படின்ட்டு ஒரு ஏளனமான ஒரு பார்வை இருக்கிறத நீங்கள் முஸ்லீம்கள் தரப்பில் பார்ப்பீர்கள். இன்னொரு தரப்பு என்ன, இந்த மாற்று மத அன்பர்கள், நம்ம சத்தியம்தான் வெல்லும், உண்மைதான் வெல்லும், நீதி தான் வெல்லும்னு சொல்லி ஒரு விஷயத்தை வைப்போம். அவங்க என்ன பார்ப்பாங்க, நீதி வெல்லுமா, உண்மை வெல்லுமா, ஒரு கடவுள் கொள்கை என்கிற சத்தியம்தான் வெல்லுமா, அது எப்படி வெல்லும் முடியுமா? அது உலகம் முழுவதும் பல கடவுள் கொள்கை, 4 பேர் உட்கார்ந்துட்டு ஒரு கடவுள் சொல்ல என்னடா வெல்லும் என்று அவன் நம்மளை ஏளனமாக பார்க்குறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு நாட்டளவில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏளனமாக பார்க்கக்கூடியவர்கள் நம்முடைய சொத்துக்களையெல்லாம் சூறையாடி நம்முடைய உயிரிலும் மேலாக மதிக்கப்படுகிற அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருக்கிற பாபர் மசூதியெல்லாம் கைப்பற்றி கை வச்சு உடச்சி நொறுக்கி இன்னைக்கு நீதிமன்றங்களையே விலக்கி வாங்கி அவர்களுக்கே ஜால்ரா தட்டக்கூடிய நீதிபதிகளை, கட்ட பஞ்சாயத்து நீதிபதிகளை உருவாக்கி விட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, உண்மைக்கு மாற்றமாக, சத்தியத்திற்கு மாற்றமாக, நேர்மைக்கு மாற்றமாக, வாய்மைக்கு மாற்றமாக நீதி தேவதைன்னு ஒன்று கண்ணை மறைச்சி வச்சிருக்கிறான். இங்கே என்னடான்னு கேட்டால், கண்ணெல்லாம் மறைக்கல, அவன் சொத்து தான் குவிஞ்சிருக்கு, பேக்ரவுண்டு நிறைஞ்சிருச்சு. அதனால் எது மறைஞ்சிருச்சு தெரியுமா, நீதி நேர்மை மறைஞ்சு போச்சு. கண்ணை மறைச்சது எதற்குன்னு சொன்னால், எதிரில் இருக்கக்கூடியவன் இந்த தீர்ப்பின் மூலமாக கோபப்படுவான், அவனை பார்க்க மாட்டேன், இந்த தீர்ப்பின் மூலமாக என்னை அடிப்பான், பார்க்க மாட்டேன், இந்த தீர்ப்பை அவனுக்கு சாதகமாக வழங்கினால் காசு கொடுப்பான், பார்க்க மாட்டேன், இந்த தீர்ப்பை இவனுக்கு பாதகமாக வழங்கினால் நம்மளை கொலை பண்ணிடுவான், பார்க்க மாட்டேன் என்று நீதிக்காக நேர்மைக்காக கண்ண மூடிய ஒரு தேவதையை வச்சுக்கிட்டு இவங்க என்னடா சொன்னா கண்ணை திறந்துட்டாங்க. எதுக்கு? காசு கொடுப்பான்ல, சொத்து எழுதுவான்ல என்பதற்காக வேண்டி ஜால்ரா போட்டு ஒரு கூட்டம், கட்ட பஞ்சாயத்து நீதிபதிகள் குரங்குத்தனமாக அப்பத்தை பிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு நிலைமை என்ன, நம்ம கையில் இல்லை, இறை இல்லம் இல்லை, இல்லைங்கிற நிலைக்கு வந்திருக்கும் பொழுது இவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான், என்னடா சத்தியம், என்னடா உண்மை, உண்மை சத்தியம் ஆதாரம் அனுபவம் பாத்தியோன்னு பேசுனீங்களே, உங்கள்ட்ட இல்லையே, எங்கள்கிட்ட இருக்கு என்று அங்கே நம்மளை பார்த்து ஏளனமாக நினைக்கிறான். அதே மாதிரி இந்த நாட்டை விட்டு வெளியே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈராக்கில் இருந்து அடிக்கிறான், அமெரிக்கா குண்டை தூக்கி கொட்டுறான், அப்படியே கிளஸ்டர் பாமாக கொத்து கொத்தான குண்டுகளை கட்டுக்கட்டாக எரிஞ்சு நாசமாக்குறான், பாலஸ்தீனத்தை நாசமாக்குறான், காசா பகுதிகளையெல்லாம் சூறையாடுறான், அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அச்சுறுத்தி சாகடிக்கிறான், ஆட்சியை கைப்பற்றி எண்ணெய் கிணறுக்காக கைப்பற்றி இருக்கிறான். இங்கே என்னடா சத்தியம் வெல்லும்னா எங்கே வெல்லுது,
அவன் இவனை பார்த்து ஏளனமாக நினைக்கிறான். அப்போ இந்த நாட்டளவில், உலக அளவில், கொள்கை அளவில், கலாச்சார அளவில், மார்க்க அளவில், மத அளவில் எங்கேயுமே பெரும்பான்மையாக உள்ளவர்கள், மிகப்பெரிய வலிமையாக உள்ளவர்கள், அநியாயக்காரர்கள் ஒன்று திரண்டு நியாயத்தை சொல்லக்கூடிய ரெண்டு பேரையும் மூணு பேரையும் 200 பேரையும் 300 பேரையும் பார்த்து, சிறுபான்மை மக்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எதில் உறுதியாக இருக்கிறோம்? சத்தியமே வெல்லும்னு வச்சிருக்கிறோம். இதில் புரிந்து கொள்றதுல எங்கே தப்பு வருதுன்னு கேட்டால், இந்த நம்மளை எதிர்க்கக்கூடிய பாமரர்கள் பெரும்பான்மையானவர்கள், மார்க்கு ரீதியாக இருந்தாலும் சரி, மத ரீதியாக இருந்தாலும் சரி, மொழி ரீதியாக இருந்தாலும் சரி, நாட்டளவில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மளை எதிர்க்கிறவன் என்ன நினைக்கிறான்? இவன் சத்தியமே வெல்லும்டா. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சத்தியவான் தான் வெல்வான், இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய இவன் தான் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறான், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் என்று அவன் மாறுதட்டுறான். நம்மளை எதிர்க்கக்கூடிய இந்த கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை எதிர்க்கக்கூடிய முஸ்லிக்கீன்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற இஸ்லாமிய சித்தாந்தத்திற்கு எதிராக அவுளியாக்கள் என்ற பெயரால், பெரியார்கள் என்ற பெயரால், மகான்கள் என்ற பெயரால், அல்லாஹ்வின் பாதுகாவலர் பொறுப்பாளர் என்ற பெயரால், வலியுல்லாக்கள் என்ற பெயரால் இறைவனுக்கு இணை வைத்து கொண்டிருக்கிற முஷ்ரிக்கீன்கள், ஏகோபித்தவர்கள் நம்மளை பார்த்து என்ன நினைக்கிறாங்க? இந்த சத்தியவான் ஜெயிக்கலையே, சத்தியவான் தோத்துக்கிட்டு இருக்கிறானே, சத்தியவானை ஓரம் கட்டிட்டமே, சத்தியவானை பள்ளியிலேருந்து விரட்டி விட்டமே, சத்தியவான ஊர் நிற்க மண்டமே, சத்தியவானுக்கு கபரஸ்தான் தரலையே, சத்தியவானுக்கு நிக்காப்புக்கும் தரலையே என்று இவங்க நினைக்கிறாங்க. இவங்க கான்செப்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த நபர் ஜெயிக்கல என்று பார்க்குறாங்க. சரியா? அதே மாதிரி இந்த நாட்டளவுலையும் இந்த பாபர் மசூதி நம்ம இழந்து ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலையில் இன்றைக்கி இருந்துருக்கிறோமே. காவல்துறையை நம்பி ஏமாந்து, அதிக அரசு அதிகாரிகள் நம்பி ஏமாந்து, அரசியல்வாதிகளை நம்பி ஏமாந்து, உயர் நீதிமன்றத்தில் வச்சிருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் ஏமாந்து, நீ கடைசியில் வந்து என்னடா நம்மளை நாமே பாதுகாத்துக்க வேண்டியதாங்கிற பாதுகாப்பு படை அளவிற்கு வந்து நின்றுக்கிறோமே. இங்கேயும் நம்மளை என்ன நினைக்கிறான்? நியாயம் என்று சொல்லக்கூடிய இவன் தோற்று விடுகிறான், இவன் வெற்றி பெறலை, நாங்கள் இவனை ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி உலகளவில் நம்மளை எதிர்க்கக்கூடியவன், ஒரு கண்ணத்தில் அடி வாங்கினா மறுகண்ணத்தை காட்டுங்கிற சித்தாந்தத்தை சொல்லி நாங்கள் ரொம்ப அப்பாவிகள் என்று மக்கள்கிட்ட போதித்து, அனைத்து தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் மூலகத்தாவாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளை தீவிரவாதி மாதிரி சித்தரித்து நாசமாக்கி சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கானே, அவன் நம்மளை பார்த்து நினைக்கிறான் இந்த சத்தியவான் என்று சொன்னவன் தோத்துட்டாண்டு. இது அவன் பார்வையில் அப்படி இருக்குதுங்க. நம்ம பார்வை என்ன தெரியுமா? இங்கே சத்தியவானாக இருக்கிறமே, உண்மையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறமே, இந்த நபர் ஜெயிக்க மாட்டோம், இந்த நபர் ஜெயிக்கிறதும் ஜெயிக்காமல் இருக்கிறது அல்லாஹ்வுடைய கையில், இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு, நாம் ஏற்றிருக்கிற கொள்கை உண்மையான கொள்கை என்பதற்கு, அந்த கொள்கையை பற்றி பிடித்து கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற நாம் ஜெயிப்பதோ தோப்பதோ இந்த சத்தியத்தின் வெற்றிக்கு அளவுகோல் அல்ல என்று நம்ம விளங்கியிருக்கிறோம். நம்ம இந்த சத்தியத்தை ஜெயிக்கும்னு சொன்னா எதை நம்பிருக்கிறோம் தெரியுமா? இந்த சத்தியத்தை சொல்லக்கூடியவன் ஜெயிக்க மாட்டான், எதை சத்தியம் என்று மக்கள்கிட்ட சொல்றானோ அந்த கருத்துக்கள் தான் ஜெயிக்கும், அந்த சித்தாந்தம் ஜெயிக்கும், அந்த பிரச்சாரம் ஜெயிக்கும். இந்த பிரச்சாரகன் ஜெயிப்பா தோப்பா இது நடக்கலாம், ஆனால் இந்த பிரச்சாரத்தை எடுத்து வச்சவன் அடிவாங்கவும் செய்யலாம், மக்கள்கிட்ட அன்பாளனாகவும் ஆகலாம். இந்த பிரச்சாரம் ஒரு காலத்திலையும் தோக்காது. எப்படி தோக்காது, எப்படி வெல்லும் என்று கேட்டால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சத்தியத்தை பற்றியும் அசத்தியத்தை பற்றியும் பல இடத்துல சொல்கிறான். பல இடங்களையும் குறிப்பிடும் பொழுது இந்த சத்தியத்தை சொல்லக்கூடியவன் ஜெயிப்பான்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ் சத்தியம்தான் ஜெயிக்கும் என்று சொல்கிறான். இந்த சத்திய பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த நபர், அது யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஒரு நபியாக இருந்தாலும் சரி, நபி தோழராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா என்பது அல்லாஹ் கையில் தான் இருக்குது. அது அளவுகோல் அல்ல. அவர் எதை சொல்கிறாரோ அது ஜெயிக்குமா என்றால் கண்டிப்பாக ஜெயிக்கும்.
அது அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? குல், நபியே சொல்லுங்கள், ஜா அல் ஹக்கு, சத்தியம் வென்றது, வஸஹகல் பாத்தில், அசத்தியம் தோற்றது, இன்னல் பாத்தில கான சஹுகா, அசத்தியம் அழியக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், சத்தியம் அசத்தியத்தை எப்படி தோக்கடிக்கும்னு சொல்றான். எப்படி தோக்கடிக்கும்? அதுக்கு ஆதாரங்கள் உதாரணங்கள்லாம் பின்னாடி சொல்றேன். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், பல் நக்கதிஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், இந்த சத்திய கருத்துக்களை தூக்கி அசத்தியத்தின் மீது வீசுகிறோம். அது வீசின உடனேயே இந்த சத்தியம் அசத்தியத்தின் மீது பாஞ்சு அடிச்சு நொறுக்கி அசத்தியத்தை அழிச்சிருது, சத்தியம் மேலோங்கிருது. சத்தியம்ங்கிற இந்த கருத்துக்கள், இந்த சித்தாந்தங்கள், இந்த உண்மைகள் மக்களிடத்தில் உளப்பூர்வமாக விதைக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்கிறானா, எப்படி எல்லாம் மேலோங்கும்? அதுதான் நம்ம விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் என்பது என்னென்ன வகையில் வெல்லும் என்று சொன்னால், மூன்று வகையில் வெல்லும். முதல் வகை என்னவென்றால், யாரெல்லாம் இந்த சத்திய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட சொல்கிறாங்களோ, அது நபியாக இருந்தாலும் நல்ல அடியார்களாக இருந்தாலும் நபி தோழர்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் யாராக இருந்தாலும், இந்த பிரச்சாரம் மேலோங்கி 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 நம்ம வாழ்கிற காலகட்டத்திலேயே ஏராளமான மக்கள் இந்த கொள்கையை ஏற்று இதுதான் சரியானது என்று விளங்கி பிரம்மாண்டமான மக்களாக சத்தியவான்களாக ஆகி பெரும்பான்மை மக்களெல்லாம் சத்திய கொள்கை ஏற்று சத்தியம் மிகச்சு அசத்திய கொள்கை ஏற்றவன் குறைவாக இருப்பான் பாருங்க. இது ஒரு வகையில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி. இந்த மாதிரி வெற்றி என்பது எல்லாருக்கும் கிடைச்சிடாது, சொற்பமாக தான் கிடைக்கும். சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. நான் சொல்லக்கூடிய இந்த முதல் வகையான வெற்றி எல்லாருக்கும் கிடைக்காது. சிலருக்கு கிடைக்கலாம், பலருக்கு கிடைக்காமல் போகலாம். எப்படி? பல நபிமார்கள் மறுமையில் எப்படி வந்தார்கள்? அல்லாஹ் தன் திருமறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சில நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். வந்த நபிமார்கள் எல்லாருமே ஒவ்வொருவரும் தன்னுடைய சமுதாயத்தை கூப்பிட்டு வருவார்கள். அந்த சமுதாயத்தை பின்னாடி வச்சுட்டு வரும் பொழுது சில நபி வருவார், அவருக்கு பின்னால் பெரும் கொண்ட கூட்டமாக இருக்கும். சத்தியத்தை அல்ல உலகத்திலே காட்டினது அந்த மாதிரி பெரும்பான்மை மூலம் காட்டிய வெற்றி சில பேருக்கு. அந்த மாதிரி பெரும் கொண்ட கூட்டத்தில் ஒருவனாக நான் வருவேன், எனக்கு பின்னாடி பெரும் கொண்ட சமுதாயத்தை வச்சு அந்த மக்களை இழுத்துட்டு நான் வரக்கூடிய நிலையை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சில நபி வருவார், அவர் பின்னாடி ஒரு 10க்கும் குறைவான மக்கள் இருப்பார்கள். யாரு பிரச்சாரம் பண்ணது? யாரு? நபி. நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு ஆதாரத்தை கேட்டா குர்ஆன் தான் ஆதாரம். நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு, நம்ம சொல்ற கருத்துக்களுக்கு ஆதாரம் கேட்டா நபிகளாருடைய பொன்மொழிகளான ஹதீஸுகள் ஆதாரம். வேற ஏதாவது ஆதாரமா? இல்ல. நம்ம இதை மட்டும்தான் ஆதாரம் காட்டுவோமா? நம்ம இதை அற்புதம் பண்ணி காட்ட முடியுமா? முடியாது. இந்த சேகு போலி என்பது ஆதாரத்தோடு நிரூபி, இங்க வா செத்துட்டான் பத்தீங்களா போலி, இன்னும் முடியாது நம்மனால. இவன் போலிங்கிறதுக்கு இந்த வகையான ஆதாரம் தேவையில்லை. அவன் முதல்ல 4 நாள் சாப்பிடாம உட்காரு, எதையும் திங்கக்கூடாது உட்காரு, அதே காட்டி போயிடும் ஆள ஆதாரம். நம்ம அற்புதம் பண்ண வேண்டியதில்லை, அவன்கிட்டயே இருக்குது பல விஷயங்கள். ஆனால் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் ஏராளமான அற்புதங்கள் வழங்கப்பட்டவர்கள். மக்கள் முன்னிலையில் அற்புதத்தை கண்கூடாக செய்து காட்டுவதற்கு அல்லாஹ் பல அற்புதங்களை வழங்கியிருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்து அற்புதத்தை வழங்கினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வழங்கினான். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் பறவைகள் பேசக்கூடிய பாஷையை விளங்கக்கூடிய ஆற்றலை வழங்கினான். ஜின்களை வசப்படுத்திய கொடுத்த ஆற்றலை வழங்கினான். இப்படி ஏராளமான நபிமார்களுக்கு ஏராளமான அற்புதங்களை கொடுத்தான். இந்த வகையில் இந்த அற்புதங்கள் வழங்கப்பட்ட நபிமார்கள் கூட சில பேர் பின்னாடி கூட்டிட்டு வருவாங்க. பல வருஷம் தாவா பண்ணி, பல வருஷம் பிரச்சாரத்தை பண்ணி வருவாங்க. அவருக்கு பின்னாடி 10க்கும் குறைவான நபர்கள் இருப்பார்கள். 10க்கு குறைவுனா அப்ப அந்த ஊர்ல எத்தனையோ பேர் ஏத்துக்கல. ஏற்றுக்கொள்ளாதவன் பெரும்பான்மைங்க, ஏற்றுக்கொண்டவன் ரொம்ப மைனாரிட்டி, ஆக மைனாரிட்டி. இந்த காழ்ப்புணர்ச்சிக்கு ஒரு கட்சியை மைனாரிட்டி அமைக்கலாம், அந்த மைனாரிட்டி இல்லை. 10க்கும் குறைவு தான் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறாங்க, அப்படி மைனாரிட்டி. ஆக மட்டமாக கூட்டிகிட்டு வருவாங்க. சில பேர் வருவார்கள்,
அவருக்கு பின்னாடி மாஹு ரஜ்லான் ரெண்டு பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு பின்னாடி ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்திருப்பார். சில பேர் வருவார்கள் அவருக்கு பின்னாடி மாஹு அகதும், அவருக்கு பின்னாடி ஒருத்தர் தான் இருப்பார், ஒரே ஒருத்தர் மாஹுவாகி இது ஒருத்தர் தான் கூப்பிட்டு வருவார். எவ்வளோ காலம் பிரச்சாரம் பண்ண உன்னை தூதராக அனுப்பி வச்சுட யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாப்பா, அதோ இவர் தான் அவ்வளோதான், நான் ஒன்று இவர் ஒன்று அவ்வளோதான், வேற அவ்வளோதான் முடிஞ்சு. சில பேர் வருவார் லைசமாகு அகதும், அவர் கூட யாருமே இருக்க மாட்டார்கள். என்னப்பா மனைவி அவ்வளோதான் நான் தான், அப்போ மக்கள் நான் தான் முடிஞ்சு போச்சு. அப்போ இவர் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறார், இந்த சத்திய கருத்துக்களை வச்சார், இந்த சத்தியவான் ஜெயித்தாரா? ஜெயிக்கல. ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்தாரு அந்த சத்தியவான் ஜெயிச்சாரா? ஜெயிக்கல. பத்து பேரை கூட்டிட்டு வந்தாரு அந்த சத்தியவான் ஜெயிச்சாரா? ஜெயிக்கல. சில பேர் ஜெயித்தார்கள். அது மாதிரி அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். என்ன மாதிரியான வெற்றி? நான் சொல்ற வெற்றி, பெரும்பான்மை மக்கள் இந்த கொள்கையை ஏற்று இந்த சத்திய கருத்துக்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக மாறி அசத்தியத்தை தூக்கி எறியக்கூடிய மக்களாக உருவாகக்கூடிய நிலை ஏற்படுவது என்பது தற்காலிகமாக அல்லாஹ் நாடினால் சில சமுதாயத்திற்கு கொடுப்பான், சில சமுதாயத்துக்கு கொடுக்கவும் மாட்டான். அது கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு வெற்றிங்க. இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு ஆறுதலையும் சொல்லி கொடுத்துருக்கிறான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு கட்டத்தையும் பார்த்தாங்க. ஒன்று மக்காவில் இருக்கும் பொழுது, ரெண்டு வாழ்க்கை தானே, மக்கா வாழ்க்கை மதினா வாழ்க்கை. தன்னுடைய 40வது வயசில் நபித்துவம் பெறுகிறார்கள். 53வது வயசு வரைக்கும் 13 ஆண்டுகாலம் நபியாகி 13 ஆண்டுகாலம் மக்காவில் வாழ்கிறார்கள். பிறகு இந்த நாட்டில் இருந்தால், இந்த தேசத்தில் இருந்தால், இந்த பகுதியில் இருந்தால் இந்த மார்க்கத்தை சொல்ல முடியாது, நசுக்கப்படுகிறோம், சித்தரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்பதற்காக வேண்டி அகதிகளாக அந்த நாட்டை விட்டு உயிருக்காக உயிரை காப்பாற்றிக்கிட்டு மதினாவுக்கு போனாங்க. இந்த மதினாவில் போய் 10 வருஷம் வாழ்ந்தாங்க. இந்த 13 ஆண்டுகள் வாழ்ந்தது என்ன மாதிரி நிலைமையில? சத்தியத்தை சொன்ன இந்த சத்தியவான் ரொம்ப கம்மி, ரொம்ப மைனாரிட்டி, ரொம்ப சிறுபான்மை. அசத்தியத்தை சொன்னவர்கள், அதற்கு வக்காலத்து வாங்கியவர்கள், அவர்கள் கையில் தான் அந்த ஊரே இருந்துச்சு, அவர்கள் கையில் தான் மக்காவே இருந்துச்சு, மக்காவை சுற்றி வைத்த மக்களாக இருந்தார்கள் அவர்கள். அந்த மாதிரி இடத்துல இருந்து பள்ளிவாசல்ல தொழுது அந்த காபாவுடைய ஆலயத்திற்கு முன்னாடி சஜ்தா செய்யும் பொழுது முதுகுக்கு மேல ஒட்டகத்தினுடைய மலக்குடல் சாணக்குடல் போட்டு நசுக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அந்த மக்கமா நகரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் என்ற அந்த பிரச்சாரம் வென்றிருக்கலாமே தவிர சத்தியவானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெறவில்லை. அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு, அந்த தோழர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அதனால தான் அந்த ஊரை விட்டுட்டு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு மதினாவுக்கு போனார்கள். இந்த மதினா வாழ்க்கையில் பெரும் கொண்ட பிரச்சாரம் மேலோங்கி 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 ஏராளமான மக்கள் இந்த கொள்கையை ஏற்று அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டிட்டு வந்து மக்கமா நகரத்தில் நுழைந்தார்களே, அந்த காபத்துல்லாவிலே நுழைந்து இறைவனுக்கு இணையாக, இறைவனுக்கு நிகராக இறைவனிடத்தில் பரிந்துரை செய்வார்கள், இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்றுத்தருவார்கள், இறைவனிடத்தில் நமக்காக சிபாரிசு செய்வார்கள் என்று இன்றைக்கு அவுளியாக்களிடத்திலே செல்லக்கூடிய, தர்காக்களுக்கு செல்லக்கூடிய நம்முடைய முஸ்லீம் பெயர்தாங்கிகளைப் போல அன்றைக்கு மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் காஃபிர் என்று சொல்கிறான். ஏன் தெரியுமா? நம்ம முஸ்லீம் பெயர்தாங்கிகள் பல பேர் எப்படி அவுளியாக்களை, அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவுளியாக்களுக்கு இருக்குது, வலிமார்களுக்கு இருக்குது, இறைநேசர்களுக்கு இருக்கு நம்பினாங்களோ, இதே நம்பிக்கை மக்கத்து காஃபிர்கள்ட்ட இருந்துச்சு. அல்லாஹ் தான் நம்மளை படைச்சவன், இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற ஆற்றலில் கொஞ்சம் நஞ்சம் இந்த லாத்துங்கிற அவுளியாட்டு இருக்குது, உஸ்ஸாட்டு இருக்குது, நம்ம இப்ராஹிம் இருக்குது, இஸ்மாயில்ட்ட இருக்கு நம்பினார்கள். நம்பியதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு முஸ்லீம் பேர்தாங்கிகளா இருக்கக்கூடியவர்கள் கபூர்ல படுக்க வச்சு அடக்கம் பண்ணி அவர்கள்ட்ட கையேந்துறாங்க. அவர்கள் அந்த கபரை நிக்க வச்சே கையேந்த ஆரம்பிச்சாங்க. அதுல 300க்கும் நெருக்கமான சிலைகள் காபத்துல்லாக்குள்ள இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த மக்கமா நகரத்திற்கு போய் அந்த பிரம்மாண்டமான மக்களை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. பெரும்பான்மை சத்தியவாதிகள், சிறுபான்மை அசத்தியவாதிகள்னு மாறும் பொழுது
அங்க கூட அந்த உரைக்கல வார்த்தையை வைக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே இருக்கின்ற சிலைகளை எல்லாம் அவன் அந்த மக்களுடைய ஒப்புதலோடு உடைத்து இந்த கொள்கை ஏகத்துவ கொள்கை நிலைநிறுத்திய போதுதான் அங்கே சத்தியத்தின் வெளிப்பாடுகள் மக்களிடத்தில் நிறுவப்பட்டு அசத்தியத்தின் அடையாளங்கள் சின்னாபின்னம் ஆக்கப்படும் பொழுதுதான் சொன்னார்கள், ஜா அல் ஹக்கு வ ஸஹக்கல் பாத்தில், சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல சத்தியம்தான் ஜெயித்தது, சத்தியவாதிகளாக இருந்த தூதர் கூட ஜெயிக்கல. மக்காவுடைய வாழ்க்கையை தாண்டி மதினா வாழ்க்கையில சத்தியமும் ஜெயித்தது, சத்தியவானாக இவரும் ஜெயித்தார்கள். இருந்துச்சா? இது எல்லாருக்கும் ஏற்படாது, சிலருக்கு ஏற்படும், பலருக்கு ஏற்படாமல் போகும். நம்ம என்ன பார்க்கணும், நமக்கு ரெண்டு அளவுகள். நம்ம பெரும்பான்மையா ஆகிட்டோம்னு வைங்க, நம்ம இந்த உத்தம பாளையத்தில் பிரச்சாரம் பண்ணுறோம், ஒரு 50 பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பிரச்சாரம் பண்ணி தாவா பண்ணி அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, இதான எல்லா நபிமார்கள் சொன்னாங்க, இதான சத்தியம். யா கௌமே அபுதுல்லா, மக்களே அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் ஹைருஹு, அவனை தவிர உங்களுக்கு எந்த கடவுளும் கிடையாது, யாருமே கிடையாது. மண்ணோ மரமோ மட்டையோ மகானோ அவளியா, யாருமே கடவுள் கிடையாது. அல்லாஹ் மட்டும் தான் கடவுள், ஒரு கடவுள் தான். உங்களை எல்லாம் படைச்சது ஒரு சக்தி தான், அதற்கு பயந்து நடங்க. அஃபலா தாய்க்கிறோன், விளங்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா, அறிவில்லையா, அல்லாஹ் ஒருத்தனை வணங்குங்க என்று போதித்தார்களே, அதை நம்ம போதிக்கிறோம் வைங்க. அதே நபிமார்கள் இன்னொன்றையும் சொன்னார்கள், வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து நடங்க, எனக்கு கட்டுப்பட்டு நடங்க. இறைவனை பயந்துக்குங்க, அவனுக்கு கட்டுப்பட்டு நடங்க, இறை தூதராகி எனக்கும் கீழ்ப்படிந்து நடங்க என்று சொன்னார்களே. அப்ப இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற நம்ம பிரச்சாரத்தை உத்தம பாலத்தில் வைக்கிறோம், எடுத்தெடுத்து சொல்றோம். 50 வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 100 ஆகுது, ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 250 ஆகுது, அப்புறம் ஒரு 400 ஆகுது, ஊரே மாறிடுச்சுன்னு வைங்களேன். இப்ப நமக்கு என்ன, நமக்கு வர வேண்டிய விஷயம் என்ன, ஜா அல் ஹக்கு, சத்தியமும் வந்தது, சத்தியவாதிகளும் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமும் வென்ற நேரத்தில், சத்தியவாதிகளும் வென்ற நேரத்தில், இதா ஜா அநசுல்லாஹி வல் ஃபதுஹு, அல்லாஹருடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, வராயி தன்னாசை எதுகுலூன ஃபீதீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக உள்ளே வந்து ஏற்றுக்கொள்வார்கள், சேர்ந்து விடுவார்கள், நுழைவார்கள். ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக்க வஸ்தக்ஃபிருஹு, உனது இறைவனை தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள், உங்கள் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னஹு கான தவ்வாபன், அவன் பாவ மன்னிப்புகளை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். இது இருக்கு, நம்ம இந்த உத்தம பாலத்தில் பிரச்சாரம் பண்றோம், 20 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு 4 பேரை தவிர மாறவே இல்லை. அன்னைக்கு பார்த்த அதே மூஞ்சி இன்னைக்கு இருக்குது, மீண்டும் பிரச்சாரம் 10 வருஷம் பண்றோம், அதே மூஞ்சி தான் அடுத்து இருக்கு, மீண்டும் பார்க்குறோம். யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ எதிர்க்கக்கூடிய 1-5 பிள்ளைங்க வந்திருப்பாங்க, அப்போடு சேர்ந்து ஒரு 10 பேர் இருக்குது, மீண்டும் பார்க்குறோம். இப்படி ஒரு 60-70 வருஷமாகவே இப்படி இருந்துச்சுன்னா இங்கே நமக்கு இஸ்லாம் சொன்ன சட்டம் என்ன, உன்கிட்ட இருக்கிற சத்தியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது, நீ ஜெயிக்கல, அவ்வளவுதான். இது என்னது, இந்த இடத்தில் நமக்கு இஸ்லாம் சொல்கிற அறிவுரை, கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின், எத்தனையோ சின்னஞ்சிறு கூட்டங்கள், கலபத் ஃபியத்தன் கசீரா, எத்தனையோ பெரிய கூட்டங்களை ஜெயித்திருக்கிறது என்கிற அறிவுரை நமக்கு இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கணுங்க, இங்க நாங்க எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எங்கள் எண்ணத்தில் நாங்கள் தான் அதிகம், எங்களுடைய நம்பர்ல குறைவு, எங்க நம்பிக்கையில நாங்க தான் ஃபர்ஸ்ட் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு வெற்றிங்க, இது தற்காலிக வெற்றி, கிடைக்கும். இந்த மக்கள் வந்து சேரக்கூடிய வெற்றியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும், கிடைக்காமல் போகும். அதே நேரத்துல நமக்கு ஒரு வயிற்றுச்சல் வரும்ல, என்னடா இது, அல்லாஹ் வணங்கு அல்லாஹ் வணங்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்க மாட்டாங்களே, அட தர்காவில் நடக்கிற அட்டூழியங்களை எப்படி போட்டு காட்டினாலும் புரிய மாட்டேங்குத, அட யானைக்கு போகாதீங்கம்மா, யானை ஒன்றும் தராதுமா, ஒன்றும் பறக்கத்து இல்லைம்மா, அது நம்மளை விட நம்மளை விட ஒரு 5 பிராணிமா, ஒன்றுமே இல்லைம்மான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே. தர்காவுக்கு போய் யானைகிட்ட 4 மிதி வாங்கி செத்து நசுங்கி ஒரு சப்பானியாகி சட்னியாக போன பிறகு புத்தி வரலையே என்றெல்லாம் நம்ம வயிற்றுச்சல் படுவோம்ல. சில தர்கள் அப்படி ஆச்சு இல்லைங்க, நம்ம மக்கள் என்ன நினைக்கிறதுன்னா, தர்காவுக்கு போனா நம்பிக்கை பாருங்க, அல்ல உலகத்திலே காட்டுறான், தர்காவுக்கு போனா இந்த ஆணை நமக்கு முதுகு மேலே ஏறி மசாஜ் பண்ணும்னு நினைக்கிறான்.
அது என்ன பண்ணுது தெரியுமா, இந்த கோழிக்கோடு தர்கால் மாதிரி என்ன பண்ணுது, அடிச்சு தூக்கி எறியுது, பிச்சரியுது. அது யாரை மட்டும் விடல, உள்ள போன மக்களையும் விடல, மந்திரிச்சு விடுவான்ல ஏமாற்று பேர் வழி, அவனையும் வேலை பார்த்துருச்சு. இவன் தான் திருட்டு பையன் பார்க்கல, ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் பிச்சு இருந்துச்சு, துண்டு துண்டா இருந்தது இல்ல, அதுவாலும் புத்தி வந்துச்சா வரல. இது மாதிரிதாம்மா, யானை மசாஜ் பண்ணும் நமக்கு ஏதோ மூத்திரத்தை தூக்கி எரியும், அதெல்லாம் தீர்த்தம், அது புண்ணியம் பறக்கத்து ரகமத்து நினைக்கிறீங்க, அது நசுக்கிருச்சு இல்ல, பொசுக்கிருச்சு இல்ல, தூக்கி வீசிருச்சு இல்ல, இது மாதிரிதாம்மா. அவளியா நம்மளை காப்பாத்துவாரு, பிடிப்பாரு, நம்மளை கையேந்துவாரு, அல்லாவிட்டத்துல நம்ம கொண்டு போய் சொர்க்கத்துல டைரக்டா சேர்த்திருவாரு, அதுதான் அத்தாரிட்டின்னு நினைச்சு போறீங்க. கடைசியில் அவளியாக்கள் தெரியுமா, உன்னையாரா ஏன்டதுவா செய்ய சொன்னா அறிவில்ல என்று அவங்க ஒதுங்கிட்டு போயிருவாங்களே, உங்களை நரகத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளிடுவாங்க என்பதை பிராக்டிக்கலா இந்த யானை தூக்கிப்பட்டு மிதிச்சதுல இந்த காட்டுறான். அல்ல, யானை உலகத்துல தூக்கிப்பட்டு மிதிச்சது, நாளைக்கு இந்த அவளியாவும் தூக்கிப்பட்டு மிதிக்க போறாரு. இவரை நம்பி போனாலும் அப்படி நரகத்துல உள்ள போறீங்க என்று சொன்னாலும் ஏத்துக்கல. நம்ம என்ன வைத்தறிச்சல் படுவோம்ல, நம்ம வேதனைப்படுவோம்ல, அதற்கு நமக்கு ஒரு ஆறுதலை சொல்கிறான். நல்லா என்ன ஆறுதல், ஒலாக்கின் அத்தரன் நாசில் ஏக்கிலும், அதிகமான மக்கள் விளங்காதவங்களா இருக்கிறாங்க, நீங்க குறைவு அவன் அதிகம், அப்படி கவலைப்படாதீ, நீங்க வச்சிருக்கிற கொள்கை இருக்குல்ல அது சரியானது, அதான் ஜெயிக்கும். அவன் அதிகமா இருக்கிறான்ல அது வந்து கண்டிப்பா தோத்துரும். அதிகமான மக்கள் நினைச்சிடாதீ. இது யாருக்கு சொல்றான் தெரியுமா, நம்ம மக்கள்கிட்ட சில மெதப்பு இருக்குது. இந்த தௌஹீத்வாதிகளை கண்ட ஒரு ஏளனமா பார்ப்போம், நாங்க யாருரா, எத்தனை பேரா இருப்பியா, நாலு பேர் இருப்பீங்களா, ஊரே நாங்க தான் வச்சுறாங்கல்ல. இதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், வலாகின் அக்ஸரன் நாசிலா யஷ்குரூன், அதிகமான மக்கள் இறைவனுக்கு நன்றி கட்டவர்களா இருக்கிறார்கள். அதிக வச்சுக்கப்போ எவ்வளவு இருக்கு, இந்த மெஜாரிட்டி வச்சுக்க, எல்லாம் நன்றி கட்ட பயிலுவன்ட்டு அல்லாவே சொல்லிட்டான். இன் துத்தி அக்ஸர மன்ஃபில் அருள், உலகத்துல எவன் மெஜாரிட்டியா இருக்கிறான்னு பார்த்து பின்பற்ற போனீங்க, எவன்கிட்ட சத்தியம் இருக்குன்னு பார்த்து பின்பற்றி போகணும், எவன்கிட்ட நியாயம் இருக்குன்னு பார்த்து பின்பற்றி போகணும், எவன்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு பார்த்து பின்பற்றணும், எவன்கிட்ட ஜாஸ்தி எண்ணிக்கை இருக்குன்னு போனீங்க, இறைவனுடைய அந்த பாதையிலிருந்து, சத்திய பாதையிலிருந்து உம்மை வழிகெடுத்து விடுவார்கள், வழிகேடர்கள் அல்ல. முடிஞ்சு போச்சு, தான் ஆறுதல். பெரும்பான்மையா இருக்கானா, நம்ம சொல்ற சத்தியகிரத்தை ஏத்து, அவன் வழிகட்டவன், முடிஞ்சு போச்சு. இது ஒரு நிலை, இதுதான் நமக்கு ஆறுதலுங்க. அடுத்து இந்த சத்தியம் என்கிற இந்த கருத்துக்கள், இந்த ஆதாரங்கள், இந்த உண்மைகள் இன்னொரு வகையில வெல்லும். இது உலகத்திலையும் வெல்லும், நிரந்தரமாக வெல்லும். ஆதம் அலை இஸ்லாம் காலம் முதல் மறுமை வரைக்கும் இதுதான் வெல்லும். அது எப்படிப்பட்ட வெற்றி தெரியுமா, தார்மீக வெற்றி. தார்மீக வெற்றி என்றால் என்ன தெரியுங்களா, நாம் யாரை நோக்கி உண்மையை சொல்கிறோமோ, யாரை நோக்கி சத்தியத்தை சொல்கிறோமோ, அதை ஏற்றுக்கொள்ளாதவன், அதை எதிர்ப்பவன், அதை முடக்க நினைப்பவன், அதற்காக நம்மை ஒடுக்குபவன் இந்த கொள்கையை ஏற்று வருவானே, அதுதான் தார்மீக வெற்றி. அது கண்டிப்பாக நடக்கும். அது இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எல்லா காலத்திலும் ஏற்படுத்துவான். எப்படி ஏற்படுத்துவான், அதற்கு ஒரு சம்பவத்தை கூட அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து இறை தூதராக இறைவனிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இறைவனின் தூதர் என்பதற்கு ஆதாரமாக ஒரு கைத்தடியை தூக்கி வீசினால், அது இறைவன் நாடினால் அது பாம்பாக மாறும், அப்படி ஒரு அற்புதத்தை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, கைத்தடி இப்படி தூக்கி வீசினோடனே பெரும் பாம்பா மாறும், அது மாறக்கூடிய அளவுல ஒரு அற்புதத்தை இறைவன் நமக்கு செய்ய கொடுத்துருக்கிறான். சரி, இந்த ஒரு அற்புதத்தை வச்சுட்டு மக்கள்கிட்ட தாவா பண்ணுவோம், யார்கிட்ட போய், கொடுங்கோலன்ட்ட போய், அனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்கள் அனைவரையும் மிகைத்த இறைவன், மிக்க மேலானவன் நான் தான், நான் தான் உங்க ரப்பு என்று சொன்னானே, அந்த கொடுங்கோலன் ஆணவக்காரன் அலிச்சாட்டியக்காரன் ஃபிரௌன் இடத்துல போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை தான் அற்புதமாக தூக்கிட்டு போறாங்க. போய் அல்லாஹ் மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காத அப்படிங்கிற பிரச்சாரம் பண்றாங்க. பண்ணும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஃபிரௌன் என்ன கேட்கிறான், என்னப்பா புதுசு புதுசாக சொல்கிறியே, நீ சொல்லக்கூடியது உன் முன்னோர்கள் மூதாட்டியெல்லாம் சொல்லவே இல்லை, புதுசாக சொல்கிற, சரி நீ தான் இறைவனின் தூதர் என்பதற்கு என்ன சான்று வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சான்றை வெளிப்படுத்திய வேண்டிய தருணம் வந்த உடனே இந்த பாம்பு கைத்தடி தூக்கி அப்படி வீசுகிறாங்க.
வீசிய நேரத்தில் என்ன ஆகுது, உடனடியாக அந்த கைத்தடி பாம்பா மாறிடுச்சு. மாறின உடனே இந்த ஃபிரௌன் சொல்கிறான், இது மிகப்பெரிய அப்பட்டமான சூனியம், தெளிவான சூனியம். மந்திரவாதி வந்திருக்கிறான், மூசா நபி வரல, அவர் இறை தூதரும் இல்லை, இறைவனும் இல்லை, நான் தான் இறைவன். இவர் வந்து சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், வித்த காட்டிக்கிட்டு இருக்கிறார், மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி மந்திரவாதி 1000 பேர் இருக்கிறான், கூட்டிட்டு வரட்டுமா, என்ன மூசாவை போட்டி வச்சுக்கலாமா, என்ன சூனியம் காட்டினா நான் உன்னை நம்பணும்னு அவசியமா, அதெல்லாம் கிடையாது. நான் ஒன்று பண்ணுறேன், அவன் பேசுகிறான், நான் ஒன்று பண்ணுறேன், இந்த கொள்கையை ஏற்றுக்கிறதுனா நானும் உன்ன மாதிரி பல சூனியக்காரங்களை கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்து அவர்களாலேயே இதே மாதிரி பாம்பாக போட வச்சு உன்னை விட சூப்பராக அவர்கள் செய்வார்கள், செய்ய வச்சு ஓம் கொள்க போலி, நீனும் ஒரு சூனியக்காரன், உன்னை விட பெரிய சூனியக்காரர் இருக்கான், நான் நிரூபிச்சு காட்டுறேன் பார்க்கலாமா என்று போட்டி வைக்கிறான். இப்போ எது மோதுது, மூசாவும் அந்த சூனியக்காரன் மோதல, மூசா அலை இஸ்லாம் கொண்டு வந்த அற்புதம் சத்தியமும் சூனியக்காரர்களுடைய அசத்தியமும் மோத போகுது. ஏ ஜெயிக்கும் தெரியுமா, சூனியக்காரர்கள் வருகிறார்கள், வந்து மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் நிற்கிறாங்க. அணிவகுத்து நிற்கும் பொழுது அந்த ஃபிரௌன் சொல்கிறான், என்னாச்சு ஆரம்பிங்க அப்படிங்கிறான். உடனே சூனியக்காரர்கள்ட்ட மூசா அலை இஸ்லாம் கேட்குறாங்க, யார் ஆரம்பிக்கிறது? மூசா அலை இஸ்லாம் சொல்ல, நீங்களே போடுங்க போடுங்கன்னு சொன்ன உடனே இவங்க குச்சியை வேகமாக, ஏதோ வளைஞ்சு நினைஞ்ச குச்சி போல இருக்குது, வேகமாக போடும் பொழுது அது போட்ட வேகத்தில் கொஞ்சம் வளையும்ல, இந்த பாம்பு மாதிரி வளைஞ்சிட்டு அப்படி சாதாரண குச்சியாக இருக்குது, பாம்பு மாதிரி வளையுது, பாம்பல்ல, எத்தனையோ அரச மரத்தில் அப்படியே தொங்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு குச்சி வேகமாக அப்படி போடுறாங்க, வித்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி குச்சி மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்துட்டு மூசா அலை இஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் போட்டான், சூனியக்காரர் எல்லாம் போட்டானா, மூசா அலை இஸ்லாம் அந்த கைத்தடி எடுத்து அவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாட்டத்தினால் ஒரு கடவுள் கொள்கை பிரச்சாரம் செய்வதற்கு கொண்டு வந்த அற்புதத்தினால் தூக்கி போடுறாங்க. இது பெரிய பாம்பாக மாறி அவர்கள் போட்ட கைத்தடிகளை எல்லாம் விழுங்கி அப்படி மிகச்சு நின்ன உடனே அப்படியே சூனியக்காரர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு மக்களை சூனியம் என்ற போலித்தனமான ஏமாற்று வேலையின் மூலமாக பிழைப்பு நடத்தி கொண்டவர்கள் பயந்து போய் பதறிப்போய் ஒரு உண்மையை புரிந்தார்கள், நாம எவ்வளவு பேரை ஏமாத்தி இருக்கிறோம், நம்மளை விட உண்மை ஒருத்தன் கொண்டு வந்திருக்கிறான்னா அவன்கிட்ட இருக்கிறது சரி, அதுதான் உண்மை என்று சொல்லி ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன், இந்த மூசாவும் ஹாரூனும் எந்த ரப்பை நம்புகிறார்களோ அந்த ரப்பை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று உடனே ஏற்றுக்கொண்டார்களே. இதற்கு பெயர்தான் தார்மீக வெற்றி. யாரை வைத்து அசத்தியத்தை மேலோங்க செய்யலாம் என்று ஃபிரௌன் நினைத்தானோ, கங்கணம் கட்டினானோ, அந்த அசத்தியவாதிகளால் இந்த சத்தியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சத்தியவான்களாக மாறிவிடுகிறார்கள். மாறிய உடனே ஃபிரௌன் கேட்கிறான், பாருங்க அதான் சத்தியம் எப்படி ஜெயிக்குதுன்னு கொஞ்சம் உங்களுக்கு சான்று. ஃபிரௌன் கேட்கிறான், நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன்ட்ட கேட்காம எப்படி இந்த மூசாவுடைய ரப்ப ஈமான் கொண்டீங்க, உங்களுடைய வலது காலையும் இடது கையையும் வெட்ட போறேன், எப்படி மாறுகை மாறுகால், வலது கையை வெட்டினா இடது கால் நிற்க முடியாதுல்ல, இடது கையை வெட்டினா வலது கால் நிற்க முடியாது, அந்த மாதிரி மாறுகை மாறுகால் வாங்க போறேன், என்கிட்ட கேட்காம படாமல் இஸ்லாத்துக்கு போயிருவீங்களா நீங்க என்று அவனுக்கு ஏற்பட்ட தோல்வியின் காரணமா கொந்தளிக்கிறான். அப்பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் எந்த கொள்கையை உண்மை என்று ஏற்றுக்கொண்டோமோ அதுல உறுதியோடு இருப்போம், என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சத்தியத்தை அசத்தியவாதிகள் அந்த ஏமாற்று பேர்வழிகள் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த உறுதி பாய்ந்ததே இதுதான் தார்மீக வெற்றி. அந்த தார்மீக வெற்றியை அல்லாஹ் எல்லா காலத்திலையும் கொடுப்பாங்க. ஃபிரௌனுக்கு ஏற்பட்டுச்சா இல்லையா, ஃபிரௌன் என்னானா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும், அவருடைய கூட்டத்தை அடையாளம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துரத்தி வந்தான், விரட்டினான், ஓடி ஒளிய அவர்கள் விரண்டு போகிறார்கள். இறுதியிலே சென்றால் கடல், கடலுக்கு முன்னிடையே நின்று கொண்டிருக்கிறார்கள், பின்னாடி வந்தால் பார்த்தால் ஃபிரௌனுடைய கூட்டம் படையோடு பட்டாக்கத்தி வாளோடு பெரும் கொண்ட கூட்டம் வருகிறது, இதோடு நம்முடைய கதையை அதோடு அழித்து விடுவார்களே என்கிற நிலை. எதற்கு எதிரில் பார்த்தா இந்த கடல். இந்த நேரத்தில்
அல்லாஹ்வுடைய கிருபையினால மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் மூலமாக அந்த கைத்தடி எடுத்து அந்த கடலில் அடிக்கிறார்கள். அது இரண்டாக பிளக்கப்படுகிறது. பிளந்த மாத்திரத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இந்த தோழர்களும் ஓடிவிடுகிறார்கள். ஓடியதற்கு பிறகு ஃபிரௌனுடைய கூட்டம் கடலிலே நுழைகிறது. கடல் ஒன்றிணைக்கப்படுகிறது. கடலில் மூழ்கடிக்கப்படுகிற நேரத்திலே, உயிர் தொண்டை குழியை அடைகின்ற நேரத்திலே, அந்த நேரத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறேன், மூசாவும் பனு இஸ்ரவேலர்களும் யாரை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வருகிறான். ஆனால் இது இவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் போது ஏற்றுக்கொள்கிற கொள்கை. அங்க சத்தியம் மிகைத்திருக்கலாம், அவனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் இப்பவா முடியாது, இதற்கு முன்னாடி மாறு செய்தாய், துரோகம் இழைத்தாய், குஃப்ரியத்தில் இருந்தாய், இப்ப என்ன ஏத்துக்கிட்டு வர, கிடையாது போ என்று அல்லாஹ் புறக்கணித்து விட்டான். அப்ப பாருங்க, இந்த தார்மீக வெற்றி என்பது யார் இந்த சத்தியத்திற்கு எதிராக களமிறங்குகிறார்களோ அங்கிருந்து இந்த அசத்தியவாதிகளுடைய கூடாரத்தில் இருந்து சத்தியத்தை அல்லாஹ் மிளிர செய்து ஒளிர செய்து வெளிப்படுத்துவான். இதை நம்ம எல்லா காலத்திலையும் பார்க்கலாம். நம்ம காலத்திலையும் பாருங்க, நம்ம இந்த மார்க்கத்தில் உறுதியா இருக்கிறோம்ல, உறுதியாக இருக்கும் பொழுது நமக்கும் அசத்தியவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம், இந்த பிரச்சாரம் பண்ணுவோம், கூட்டம் நடத்த விட முடியாமல் தடுப்பார்கள். இது அவர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அவங்க கூட்டத்தை நடத்த விட முடியாமல் நம்ம தடுப்போமா, தடுக்க மாட்டோம். பெண்கள் பயான் நடத்தப்போம், வீட்டுக்குள்ள யாரும் இந்த பெண்கள் பயானுக்கு போகாதீங்க, தடை போடுவாங்க, நம்ம தடுக்க மாட்டோம். அதே மாதிரி திருமண பிரச்சாரம் பண்ணுவோம், அது டியூப்லைட்லாம் உடச்சிட்டு போயிடுவாங்க. இது அவங்க நினைச்சுக்கிறாங்க, அடிச்சுமா வருஷமா ஓடிப்பிட்டாங்க, தோத்துட்டாங்க, இது அவங்க பார்வைக்கு அப்படி இருக்குது. சத்திய கருத்தை வைக்க வந்த நாம நம்ம தோல்விங்க, நம்ம வைக்க வந்த கருத்துக்கு தோல்வி ஏற்படலை, ஆதாரத்துக்கு தோல்வி ஏற்படலை, நமக்கு வைக்க வந்திருக்கிற சித்தாந்தத்துக்கு தோல்வி ஏற்படலை. ஏன் தெரியுமா, நாம் வைக்கும் போது ஒரு பாயிண்டை சொல்கிறோம், நான் சொல்வது தான் சத்தியம், நான் சொல்வது மட்டும்தான் சத்தியம். திருக்குறானையும் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதல்களையும் மட்டும் பின்பற்ற வேண்டும், நபிகள் நாயகத்தினுடைய சஹிஹான சுன்னாக்களை மட்டும் பின்பற்றணும். இதை தவிர வேறு யார் சொன்னாலும், அது நபிகளாக இருந்த நபி தோழர்களாக இருந்தாலும் சரி, அது பெரிய இமாம்களாக இருந்தாலும் சரி, பெரிய முன்னோர்களாக இருந்தாலும் சரி, அது வம்சாவளியாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டு சொன்னதான சண்டை வருது. சொல்லிட்டு எதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், அங்கேயே நம்ம ஃபுல் ஸ்டாப்பை வச்சிடறோம், அப்படியே கம்மா போட்டு என்ன சொல்றோம், இதில் நாங்கள் தவறு செய்வதாக இருந்தால், நாங்கள் தப்பான கொள்கையில் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் விவாதத்துக்கு தயாரா, எங்களோடு விவாதம் செய்து, அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான விவாதம் செய்து, அடுக்கடுக்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து, நாங்கள் சொல்ற கொள்கை போலி, நீங்க சொல்ற கொள்கை தான் ரொம்ப சிறந்தது, நிரூபிக்க தயாரா என்று 25 ஆண்டு காலமாக விவாதம் செய்வதற்கு அறைகூவல் விடுத்து எத்தனை பேர் முன் வந்தார்கள், எத்தனை பேர் அரண்டு போனார்கள். அரண்டு போன சமுதாயத்திற்கு முன்னிலையிலே இந்த சத்தியம் ஜெயித்திருக்கிறது, அசத்தியம் வெக்கி தலை குனிந்து தோத்திருக்கிறது. ஒரு சில பேர் வந்தார்கள் விவாதம் செய்ய தயார், வந்தார்கள் பேர் புகழ் பெறுவதற்காக. இந்த அமைப்பினரோடு விவாதம் செய்து விட்டால் ஊர் உலகத்திற்கு பேர் வாங்கி விடலாம், புகழேந்து விடலாம் என்பதற்காக வந்தார்கள். களியக்காவிலே விவாதம் செய்தார்கள், மௌலிது வணக்கமா வணக்கம் அல்லையா, அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு மௌலிது என்பது வயிற்றுப்பிழப்பதற்காக, வயிற்றுப்பிழைப்பிற்காக சம்பாதிக்கப்படுகின்ற ஒரு வியாபாரம் என்பதை நிரூபித்தோம். அல்லாஹ்வுக்கு எப்படி எல்லா மொழியும் கேட்கிற ஆற்றல் இருக்கிறதோ, எங்கிருந்து யார் பேசினாலும் அதை கேட்கிற ஆற்றல் இருக்கிறதோ, சத்தம் போட்டு ரகசியமாக பேசினாலும் கேட்கிற ஆற்றல் இருக்கிறதோ, அதே மாதிரி செத்து போன மௌத்தா போன இந்த அவுளியாக்களுக்கும் இருக்குது என்று சொன்னவர்களுக்கு முன்னாடி இன்னக்கல்லா துஸ்மியுல் மௌத்தா, நபியே செத்து போனவர்களுக்கு உன்னால் காது கேட்க வைக்க முடியாது, மௌத்தா போனவனுக்கு எப்படி கேட்கும் என்ற இறைவசனத்தை விளக்கி ஆதாரபூர்வமாக நிரூபிச்சு அந்த இடத்தில் இணை வைப்பு கொள்கையை தவிடுபடி ஆக்கிய ஒரு கிருபையினால், ஒரு மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக. அங்க வெற்றி என்ன தெரியுமா, எங்க சபையில 150 பேர் வந்து உட்கார்ந்தான்னா அவங்க சபையில 160 பேர்,
அந்த எண்ணிக்கையில் அவன் வெற்றி என்று நினைக்கலாம். அந்த விவாதம் முடிந்ததற்கு பிறகு எந்த களியக்கா விலையிலே ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்கு எதிர்ப்புகள் பொங்கி இருந்ததோ அதே களியக்கா விலையிலே தௌஹீதை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜமாத்து உருவாகி தமிழ்நாடு தௌஹீ ஜமாத்தினுடைய ஒரு கிளை உதயமாகிறது என்றால் அந்த அசத்தியவாதிகள் சத்தியத்தை ஏற்று வந்தார்களா இல்லையா? இதுதான் தார்மீக வெற்றி. இது மட்டுமா தார்மீக வெற்றி? இதே பரேலவி கூட்டங்கள், பரேலவி என்றால் யார்? இந்தியாவிலே பரேலவி என்ற ஒரு இடம், அந்த இடத்திலே உத்தரப்பிரதேச பக்கத்தில், அதில் இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல், அதிகாரம், குதிரத்து எல்லாம் நல்ல மகான்களுக்கு இருக்குது, மௌத்தா போனவங்களுக்கு இருக்குது என்று வயிற்று பிளப்பிற்காக அத்வைத கொள்கையை போதிச்சு இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு கூட்டம் தான் பரேலவிகள். அந்த கூட்டத்தில் வந்தவர்கள்லாம் இந்த கோலா கோமாளி ஆலிம்சாக்கள், இந்த கோமாளி பட்டம் வாங்கி கொண்டு மக்களிடத்தில் வளம் வருகிறார்களே அந்த ஆலிம்சாக்கள், அவர்கள்லாம் இந்த பரேலவிகளை சார்ந்தவர்கள். அடுத்தவன் காலில் உழுகலாம், அடுத்தவன் காலில் இருக்க தண்ணீர் எடுத்து குடிக்கலாம், அவன் கழுத பயில இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை அவர் மகான். யார்? குளிக்காதவன், நெகை வெட்டாதவன், சரியா நல்ல வயிறு படைக்க தின்னவன், தொழுகாதவன், ஏன்னா தொழுகல உள்ளத்தில் தொழுதுட்டேன் அப்படிங்கிறவன், இப்படி இப்படி எல்லா வசதி வாய்ப்போடு இருந்துட்டு அல்லாஹ் கண்டி எல்லாம் திறந்துட்டேன், எல்லாம் திறந்துட்டு, எது நல்லா தின்னுட்டு வயிறு படைக்க தின்னுட்டு அல்லாஹ் கண்டி எல்லாம் திறந்துட்டேன் இப்படின்னு தெரிந்த இவர்கள், இவர்களுக்கு வச்சு சம்பாதிப்பதற்காக இந்தியாவில் பல தர்காக்களை கட்டி வியாபாரம் நடத்துவதற்காக, எப்படி திருப்பதியில் வெங்கடாச்சலபதி வச்சு பெரிய அளவில் கோடீஸ்வரனாக அந்த மாநிலம் இருக்குதோ அது மாதிரி படுக்க வச்சு நாலு அவுளியாக வச்சு கோடீஸ்வரன் ஆகலாமே என்ற கேவலமான வயிற்று பிழைப்பிற்காக பரேலவிகள் தோன்றினார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்ப்பதற்காக தோன்றினார்கள். அந்த கூட்டத்தில் தான் புண்ணியவான் பிலாலுடைய பேரையெல்லாம் வச்சு மக்களை ஏமாத்திருக்கிறாங்க, பிலாலி பிலாலி என்று எல்லாம் ஃப்ராடுகள். இந்த கூட்டம் தான் இந்தியாவில் ஒரு புறம் தோன்றியிருக்கிற சந்தர்ப்பத்திலே தேவபந்தி என்ற ஒரு மதரசா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மதரசா தாருல் உலூம் தேவபந்த், தேவபந்த் என்ற பகுதியில் இருக்கிற தாருல் உலூம் மதரசா, இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் எல்லாத்துக்குமே ஒரு தலைமை பீட மதரசான்னு சொல்வார்கள். அந்த மதரசா பாடைசாலை எதற்கு தொடங்கப்படுகிறது? இந்த பரேலவிகள் காஃபிர்கள், இறைவனுக்கு இணை வைக்கிறது கூடாது, மௌலு ஓதக்கூடாது, தௌஹீத் ஜமாத் இல்லைங்க, சுன்னத்துவல் ஜமாத்தில் தேவபந்திகள் என்று சொல்லப்படுபவர்கள், காசிமி கீசிமி எல்லாம் பட்டம் வச்சுட்டு வருவாங்க, அவங்க ரெண்டு காசிமி இருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தில் படிச்சு காசிமி வாங்குறவ சில பேர் இருக்கிறாங்க, இந்த மெட்ராஸில் ஒரு மதரசா இருக்குது அதில் படிச்சு காசிமி வாங்க, அது ட்ரேட் மார்க் கம்மி, புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் நினச்சிடக்கூடாது, வேற இது வேற. சரி, அப்போ இந்த காசிமி பட்டம் வாங்கி முஃப்தின்னெல்லாம் பேர் வைத்து மக்கள்கிட்ட வருவார்கள், பத்வா வழங்கக்கூடியவர்னு பேர் வச்சு பட்டம் வாங்கி. இவர்கள் இணை வைப்பை எதிர்த்து, இவர்கள் மௌலிதையும் ஃபாத்தியாவையும் கத்தத்தையும் எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள். கொஞ்ச நாள் கழித்து மக்கள்கிட்ட ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கணுமே, இணங்கி போகணுமென்ட்டு அதையும் விட்டுட்டாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் இவர்களால் காஃபிர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த பரேலவி கூட்டம் முஸ்லீம்களை போன்று தன்னை காட்சியளித்து தமிழகத்திலே பிரச்சாரம் செய்த காலம்தான் இந்த 20 காலத்திலே. பிரச்சாரம் செய்ததன் விளைவுதான் தமிழகத்தில் பல தர்கா வழிபாடுகளும் அவ்வளவு அரங்கேற்றங்கள் கத்தம் பார்த்து இந்த மாதிரியான சித்தாந்தங்கள், அது வேறொன்றி நாலு பேர் பிடிச்சிட்டு வரான, யார் இவங்கெல்லாம்? பரேலவிகள். தேவபந்திகளாலும் பாக்கியாத்து உலமாக்களாலும் காஃபிர் என்ற பட்டம் வழங்கப்பட்ட இந்த பரேலவிகள், சென்னையில் விவாதம் நடக்கிறது, அந்த விவாதத்தின் போது ஒரு மௌலவி எழுந்திருச்சு கேள்வி கேட்கிறார், மௌலவி பிஜே இந்த பக்கம் இருக்கிறாங்க, அங்கே பரேலவிகளுடைய பீடமாக இருக்கின்ற ஷேக் அப்துல்லா ஜமாலியை கூப்பிட்டு உட்கார வைத்திருக்கிறார்கள், அவர் பயங்கரமான ஆதாரத்தை எடுத்து வைப்பார்னு பார்த்தா உளர்றாரு கிடந்துட்டு, இது உளர்னாரு நான் சொல்லல, அவர் உளர்னது அப்படியே கிளிப்பிங் போட்டு காட்டாங்க, பார்த்தீங்களா இங்கே இப்படி பேசுகிறாரா, நேத்து இவர் எப்படி பேசினார் தெரியுமா, இந்தாங்க பாருங்க டிவியில் போட்டு, அவர் மூஞ்சிக்கு முன்னாடி, நீ போன வாரம் உன் கொள்கை என்ன பேசுன டிவியில் பாரு, அதுக்கு முந்தின வாரம் என்ன பேசுன பார்த்தியா, லட்சணம் மாறி மாறி அவருடைய உளறல்களை கிளிப்பிங் கிளிப்பிங்காக போட்டு, எப்படி கிளிப்பிங், ஒரு உதாரணம் சொல்கிறேன், அபு தாலிப் இருக்கிறாங்கல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய அந்த தகப்பனாரின் சகோதரர், இந்த அபு தாலிப் வந்து முஸ்லீமு என்று ஒரு இடத்துல பேசுகிறார், இந்த ஷேக் அப்துல் ஜமாலி, அவர் தான் முஸ்லீம், அவர் ஈமான் கொண்டவர், அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி மாதிரி பேசுகிறார், அவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு அபு தாலிப் அவர்கள் ரசூல் அழுதுட்டு இருந்தாங்களாம், ஏன் அழுகிறீங்கன்னு ரசூலாட்ட சகாபாக்கள் கேட்டாங்களாம், யார் யாரோ ஈமான் கொண்டாங்க, அபு தாலிப் ஈமான் கொள்ளலையே, நரகவாசியாக போயிட்டாரு, முஸ்ரிக்காக போயிட்டாருன்னு அழுகிறாரு,
இந்த அதிசயம் சொல்றாரு. இந்த ரெண்டையும் கிளிப்பிங் காட்டி பார்த்தீர்களா? ஒரு ஊர்ல பேசும்போது அபுத்தாலிப முஸ்லீம் ஆக்குனாரு, இன்னொரு ஊர்ல பேசும்போது அபுத்தாலிப காபீர் ஆக்குறாரு. நீ என்ன சொல்ல வர சொல்லு, முஸ்லீமா காபீரா சொல்லு. இப்படி ஒன்னு ரெண்டு ஒளரல்கள் அல்ல, ஆயிரத்தெட்டு ஒளரல்களை கொட்டினோன்ன அடங்கி போய் மனுஷன். எதிரில் ஒரு ஆளும் கேட்கிறாருங்க, நம்ம தரப்புல இருந்து கேட்குற கேள்வி என்ன தெரியுமா பாரு, இதா தார்மீக வெற்றினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எவன் அசத்தியத்தை ஒரு சொர்க்கமாக சத்தியமாக அது நல்வழியாக நேர்வழியாக நினைச்சு போதிச்சானோ அவன் சத்திய கருத்துக்களை நடுநிலையோடு மறுமை அச்சத்தோடு இறையச்சத்தோடு பார்த்து பயந்து யோசித்து ஏற்று வந்தவன் பேசக்கூடிய கேள்வி. ஜமாலி ஆலிம்சா, நீங்க மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னுடைய ஆசிரியர்கள். இங்க உங்க பயான கேட்க உங்க கூட்டத்திலிருந்து வந்திருக்கிறவங்க என் மாணவர்கள். களியக்காவிளை விவாதத்தின் போது நீங்க செஞ்ச உளறல்கள்னால உங்க வாதம் நிக்காத காரணத்தினால நான் இந்த கொள்கைக்கு வந்துட்டேன். யாரு சொல்றாரு? நான் இந்த தௌஹீதை ஏத்துக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கும் நீங்க உளறீங்க, உங்கள்ட்ட ஆதாரத்தை காணோம். நீங்க ஆதாரத்தை சொல்லலைன்னா இருக்கிற அமுட்டு பசங்களும் எங்கள்கிட்ட வந்துவாங்க அப்படின்னு அந்த சபையில உடைச்சாரு. இதுதான் தார்மீக வெற்றி.